எல்லோருக்கும் வணக்கம். இது பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம். சுத்த சைவம், திகட்டாத சுவை. உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலை அதிகமாக்காத உணவை பற்றி சொல்ல போகிறேங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. பலவிதமான புத்தகங்கள் படித்து நான் தெரிஞ்சித்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ரெண்டு செய்முறை குறிப்பு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ரெண்டுமே கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக்காத ஒரு உணவு. ஒரு வேளை வந்திருந்தது அப்படின்னாக்க அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இந்த உணவு முறை உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களோட பேசிக்கிட்டே இதை சமைக்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது வந்து நெல்லிக்காய் துவையல். இந்த நெல்லிக்காய் துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். பெரிய நெல்லிக்காய் 1/2 கிலோ, தகுந்த அளவு உப்பு, பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, உரித்த பூண்டு 4 பற்கள், கடுகு 1/2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, நல்லெண்ணெய் அல்லது கடுகெண்ணெய் 2 தேக்கரண்டி. கொலஸ்ட்ராலை பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் சொன்னேன் இல்லையா. முதல்ல வந்து எதனால் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல வந்து உணவு, உணவில் வந்து என்ன உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கொழுப்பு, அதுவும் உறையும் தன்மை இருக்கிற கொழுப்பு. நம்ம வந்து டீப் ஃப்ரைடு ஃபுட்டு, அதிகப்படியான இனிப்புகள், அதில் பார்த்திங்கன்னா நெய் அதிகமாக சேர்த்துருப்போம், வெண்ணெய் இருக்கும், அதாவது கேக்ஸு, பிஸ்கெட்ஸு, குக்கீஸு, சாக்லேட்ஸு, இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல விட. அது மாதிரி பொரித்த உணவுகளை அது ஒரு பக்கம்னாக்க, பிஸ்கெட் பார்த்திங்கன்னா விதவிதமான குக்கீஸ் கடைகளில் கிடைக்குது, அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பித்தாச்சு. சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீமு, இது எல்லாமே வந்து அதிகப்படியான கொழுப்பை கொண்டது. நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவை வந்து 4 டீஸ்பூன் மட்டும்தான். அதுக்கும் அதிகமாக இருப்பது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொழுப்பாக மாற்றப்படும். அந்த கொழுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ராலும் நம்ம உடம்புக்கு தேவைதாங்க. ஆனால் அதில் நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் என்ற 2 வகையே இருக்குது. நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை. என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து பல வேலைகள் நடைபெறுவதற்கு கொலஸ்ட்ரால் தேவை. அந்த கொலஸ்ட்ரால் வந்து, நல்ல கொலஸ்ட்ரால் வந்து எப்படி நீங்கள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியில் வந்து அந்த நீங்கள் வந்து எந்த கொழுப்பை விடுறீங்களோ அது அடியில் நின்னதுன்னா அது நல்ல கொழுப்பை தருவது. அதுவே வந்து மேலே மிதக்கிற தன்மை இருக்கிற கொழுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக நம்ம உடம்பில் வந்து கொழுப்பை ஏற்றும். அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ அதிகமாக இருக்கிறப்ப டிஷ்யூவில் ஃபார்ம் ஆகும் கொழுப்பு. ஒரு சிலருக்கு வந்து அந்த இதயத்தில் போகிற அந்த இரத்த குழாயில் வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து படிஞ்சிடும். அது படியப்படியாக ஆரம்பிக்கிறது முதல்ல கொஞ்சமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறப்ப அது வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகும், கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். அது மாதிரி வந்து பல விஷயங்கள். அதே மாதிரி இன்னொன்று கொழுப்பை ஏற்றுறது வந்து ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு விதமான கொழுப்பு தான். ஆனால் அது நேரடியாக பெறப்படலை. நமக்கு வந்து உணவில் வந்து அதிகப்படி கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், ரிஃபைன் சுகர் இருக்கிற உணவு, அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியாக சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஜூஸ் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு சக்கரை சேர்த்த ஜூஸ் நிறையா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே இதய நோய்க்கு வழிவகுக்கும். நம்ம இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து இருக்கிற பல உணவுகள் வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ராலை தராத உணவுகள் இருக்குது. அதே நேரம் கொலஸ்ட்ரால் வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்னாக்க கொண்டு வரலாங்க. உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் தேவை. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நிறைய உணவுகள் வந்து கொலஸ்ட்ரால் வந்து, அதாவது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து ஒரு பிசுபிசுப்பான ஒரு திரவம் மாதிரி அது வந்து சேர்ந்துட்டு நம்ம உடம்பில் வந்து இந்த ஒட்டிக்கும் அந்த உள்ள, அதனால தான் வந்து உங்களுக்கு அதிகமாகுது ரத்தத்தில். நம்ம அதை அந்த மாதிரி உணவு அது படியாமல் இருக்கிறோன்னா அதிகப்படியான நார் சத்து இருக்கிற உணவு வந்து சரியாக சாப்பிடணும். அதை தவிர வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலமாக பலவிதமான உணவுகள் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, அதாவது எல்லோ, ஆரஞ்சு, பச்சை நிறத்தில் இருக்கிற உணவுகள் வந்து கெரட்டின் இருக்கும், அது வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் B3 சொல்லுவாங்க, நயசின். நயசின் வந்து இருக்கிறது வந்து ஒரு சில உணவுகள் தான், ஆனால் முழு தானியங்கள் இருக்குது, பயிர் வகைகளில் இருக்குது, மில்லட்ஸில் இருக்குது, அதாவது சிறுதானியங்களில் இருக்குது,
வேர்க்கடலையில் அந்த மாதிரி வந்து பல விதமான உணவுகள் இருக்குது. ஒரு செலக்டடாக இருக்கும் பார்த்திங்கன்னா எள்ளில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு தேவையானது வந்து சரியானபடி பெறப்பட வேண்டும். விட்டமின் B3 நயசினே இல்லாதவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகிடும். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து இன்னொன்று வந்து விட்டமின் B5, இதெல்லாமே வந்து அது தவிர லெசித்தின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாமே வந்து கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு வந்து தராத உணவு. அதாவது உணவில் வந்து நீங்கள் பெற்றதை கூட வந்து கொலஸ்ட்ராலை அதிகரிக்காமல் இருக்கும் நம்ம பிளட்டில். இதை வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் குடப்புளியிலேருந்து இன்னும் நிறைய உணவு வகைகள் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது நெல்லிக்காய் தொகையில் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கண்ட்ரோலை கொடுக்கும். பூண்டு கூட உங்களுக்கு தெரியும், ரத்தத்தில் வந்து பிளட் தின்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தில் வந்து கொழுப்பை வந்து அதிகப்படியாக ஏற்றாது, ரத்த குழாயில் படியாமல் இருக்கிறதுக்கு உதவும். இந்த நெல்லிக்காய் தொகையில் வந்து இப்போ நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து இதற்கு வந்து ரொம்ப நல்லதை செய்யும். நம்ம உடம்புக்கு கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து இருக்குது. அதில் வந்து இருக்கிறது வந்து கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு, அது வந்து நம்மளுக்கு நல்லதை செய்யும். அடுத்ததாக வந்து இதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஆறு சுவையும் சேர்ந்தது வந்து நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காயை வந்து இனிப்பு எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் மென்னுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சு பாருங்கள், இனிப்பு சுவை தெரியும். நம்ம வாயில் போடுறப்ப புளிப்பு சுவையும் இருக்கும், துவர்ப்பு சுவையும் இருக்கும், உப்பு சுவையும் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா விதமான சுவையும் கலந்தது வந்து நெல்லிக்காய், ஆறு சுவையும் கலந்தது. இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணிங்கன்னாக்க நம்மளுக்கு விட்டமின் சி கண்டென்ட் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த தொகையில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டாக்க ஒரு 4-5 நாளைக்கு தினமே யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் தினமும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதை செய்யும். இன்னொன்று வந்து அசைவ உணவை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. அசைவ உணவில் வந்து நேரடியாக கொலஸ்ட்ரால் பெறப்படும். ஏன்னா அதில் வந்து ஆல்ரெடி ஒரு உடம்புக்குள்ளே போய் வந்திருக்கிறதுனால அதை அந்த அதிகப்படியான கொழுப்பு வந்து கொலஸ்ட்ராலாக மாற்றப்பட்டிருக்கும். ஒரு அனிமல், எந்த ஒரு அனிமலாக இருந்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு வரப்போ ஒன்றே ஒன்று தான், ஃபிஷ்ஷு மட்டும்தான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால மற்றபடி அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு சுலபமாக கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர உணவை தவிர வேறு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனாக்க நீங்கள் வந்து எப்போ பாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபில் இருந்ததுனாக்க உள்ளே இருக்கிற எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஃபங்க்ஷனிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த ஃபங்க்ஷனிங் குறையிறப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படி உடல் உழைப்பு நம்ம இப்போ குறைச்சிட்டோம், உடல் உழைப்பை ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்றப்ப தான் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்குது. அதனால் இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குது. உணவில் மாற்றங்கள் கொண்டு வரணும், அதே நேரம் வந்து கொழுப்பை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸாவது பண்ணணும். நம்ம பிராணா வந்து சரியானபடி உள்ளே போய் வந்ததுனாக்க பலவித வேலைகள் சரியானபடி நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் வந்து செய்கிற இந்த நெல்லிக்காய் தொகையில் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் முதலெல்லாம் வந்து சீசனில் மட்டும் கிடைக்கும், இப்போ வருஷம் முழுவதுமே நம்மளுக்கு கிடைக்குது. நெல்லிக்காயை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிட்டு கழுவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வந்து மேல் தட்டில் வச்சுட்டு ஸ்டீம் குக் பண்ணணும். அதாவது ஆவியில் வந்து வெயிட்டு போடாமல் 5 நிமிஷம் வேக வைங்க. 5 நிமிஷம் வேக வச்சு அந்த மாதிரி லேசாக வெந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற கொட்டையன் எடுத்துருங்க. இந்த கொட்டையை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து வெந்தயம் சொல்லியிருக்கேன். வெந்தயம் கிட்டத்தட்ட இந்த 1/2 கிலோ அளவுக்கு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னாக்க 1 டேபிள்ஸ்பூன் கூட சேர்க்கலாம், தவறு ஒன்றும் கிடையாதுங்க. வெந்தயத்தை வறுக்கிற மாதிரி தான் ரொம்ப முக்கியம். நான் முதலையே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெறும் வாணலியை சூடு பண்ணுங்கள், நல்லா சூடாகிட்டோம். அதுக்கப்புறமா வெந்தயத்தை சேருங்க. நீங்கள் வறுக்கிறப்பே அது 1-2 அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும், லேசாக நிறம் வர ஆரம்பிக்கும், ஒரு நல்ல மணம் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி கோல்டன் கலர், டார்க் கோல்டன் கலர் வரும். அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த காலத்துலேருந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இடித்து எடுத்துட்டிங்கனாக்க அந்த வறுத்த உடனே இடிக்கிறப்ப அந்த நல்ல மணமும் இருக்கும், சீக்கிரமாகவும் இடிப்படும். அதோடைய அந்த பூண்டு சேர்த்து லேசாக இடிச்சிக்கணும். அதாவது நான் அதை மட்டும் வந்து இந்த மாதிரி இடித்து கொண்டு வந்துட்டேங்க. ஏன்னா வந்து மிக்சியில் போடுறப்ப அது கொஞ்சமாக போடுறப்ப அது இடிப்படாதுங்கிறதுனால இதை மட்டும் முதல்ல பண்ணி கொண்டு வந்துட்டேன். வெந்தயத்தை வறுத்துட்டு பூண்டு சேர்த்து லேசாக மசித்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காயை வந்து வேக வச்சு உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கியாச்சுங்க. இதை வந்து சிறிய மிக்சியில் போட்டுக்கிறேன். இப்போ வர்ற பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று காரமாக இருக்குது, ஒவ்வொன்று காரம் குறைவாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெல்லிக்காயினுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 3 மிளகாய் போடுறேன் இதில். இதோட மஞ்சள் தூள், மஞ்சள் கூட கிருமி நாசினி, உப்புக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் பண்ணுறப்போ விட்டு விட்டு இயக்கணும். இதுவே நம்ம வந்து ஆட்டுக்கல்லில் இடிக்கிறதா இருந்தால் அப்படியே நம்ம 1 கூத்தலமாக இடித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், அதை விட்டு விட்டு இப்படி ஏற்கனிங்கன்னா போயிடும்.
இதோடு வந்து இந்த வெந்தயத்தையும் பூண்டையும் இடித்து கொண்டதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய் எது வேணால் சேர்க்கலாம். இதோடு வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேருங்க. கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து தொகையில் சேர்த்து கலந்துடலாம். இந்த தொகையில் வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாங்க, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லா விதமான சுவையும் சேர்றதுனால உங்களுக்கு அந்த புளிப்பும் காரமும் அந்த உப்பு சுவையும் வெந்தயம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகில் வந்து இந்த எண்ணெயில் போடுறப்ப அதில் உள்ளே இருக்கிற சல்ஃபர் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த சல்ஃபர் கூட வந்து கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள்லேயும் சல்ஃபர் இருக்குது. இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் தொகையில் சேர்த்து கலந்துடலாம். மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தொகையில் பரிமாற தயார். இப்போ நெல்லிக்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்க இல்லையா? எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு எனக்கு கட்டாயம் ஃபீட்பேக்கில் சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். இப்போது ப்ரீமியர் வழங்கும் அறுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ப்ரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம். அறுசுவை நேரத்தில் இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லதை செய்யும். வெந்தய குழம்பு. வெந்தய குழம்புல வந்து பல விதமாக நம்ம பண்ணுவோங்க. நிறைய பேருக்கு இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த குழம்புல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெங்காயம் சேர்க்கறது வந்து கடைசியாக கொஞ்சம் பச்சையாக சேர்ப்போம். இன்னொரு கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கறது வந்து முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபுல்லாக வேகிற மாதிரி செய்ய மாட்டோம். அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். மிக பொடியாக அரிந்த வெங்காயம் 1/2 கிலோ, புளி கரைசல் 1.5 கரண்டி, உப்பு தகுந்த அளவு, வெள்ளத்துருவல் விரும்பும் அளவு. பொடி செய்வதற்காக சிகப்பு மிளகாய் 10, பச்சரிசி 1.5 மேசைக்கரண்டி, வெந்தயம் 1.5 தேக்கரண்டி. எண்ணெய் சேர்க்காத சமையல். இதை வந்து நான் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே வரேன் இல்லைங்களா. நம்ம மதிய உணவில் நம்ம சவுத் இந்தியாவில் பண்ணுற பல உணவுகளை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் போடுறோம். அதுவும் நல்லதை செய்யும். ஆனால் இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு எண்ணெயே கிடையாதுங்க. எந்த விதமாகவும் தாளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நான் சொல்லியிருக்கிறபடி 10 சிகப்பு மிளகாய், அது குண்டு மிளகாய் இருந்தாலும் சரி, நீல மிளகாய் இருந்தாலும் சரி, அதை வந்து வெறும் வாணலியில் வறுத்துக்கோங்க. பச்சரிசி 1.5 டேபிள்ஸ்பூன், அது வந்து கெட்டிப்படுறதுக்காக, அதுவும் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு மாதிரி நிறம் மாறும், பொரிஞ்ச மாதிரி வரும் பாருங்கள், பொறி மாதிரி அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வெந்தயத்தை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் வாணலி சூடாகிறதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு அதுவும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மூணையுமே ஒன்றா சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அந்த பொடி இருக்கும். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1.5 கரண்டி 2 கரண்டி அளவு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன், அதாவது 1 மேசைக்கரண்டி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து புளியை கரைச்சி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரெகுலர் குழம்பு மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் திக்காக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னாக்கா, புளிக்கரைசலில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம். இந்த குழம்புக்கு வந்து வெல்லம் சேர்த்தாதாங்க ருசியாக இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம். ஓரளவுக்கு அந்த வெல்லம் சேர்க்குறப்ப அந்த வெல்லத்தினுடைய ருசிக்கும் அந்த வெந்தயத்தினுடைய ஒரு ருசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு குழம்பு வந்து இந்த வெல்லத்தினுடைய வெல்லம் கரையணும், அந்த புளி வந்து பச்சை வாடை போகணும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் ஆகாது இது, ஏன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து வெங்காயத்தை ரொம்ப நேரம் வந்து இதில் வந்து வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதனுடைய ருசியே வந்து அந்த பச்சையான வெங்காயம் கடைசியாக கொஞ்சம் சேர்ப்போம்.
கொஞ்சம் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பொடியை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போகும். மீதி வெங்காயத்தை பச்சையாக சேர்த்துட்டு அப்படியே இறக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பினுடைய ருசியை. வெங்காயம் பச்சையாக சேர்க்குறப்பையும் உங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கான தன்மை அதில் இருக்குங்க. தினமுமே நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் பச்சடி, வெங்காயம் தயிர் பச்சடி சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லதை செய்யும், கொழுப்பை வந்து அதிகமாக்காது. அந்த மாதிரி பச்சையான வெங்காயத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. அது எப்போவுமே நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனாலும் வந்து அந்த பச்சை வெங்காயத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. நம்ம எது எதில் வேணுமோ அந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம். இந்த நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். உங்கள் புளிக்கரைசலினுடைய கலர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும். வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நிறம் மாறும். எப்போவுமே வந்து புளி வந்து நம்ம வந்து முதல்ல சேர்க்குறப்போ ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் நிறம் மாறும். அது நிறம் மாற ஆரம்பிக்கிறப்போ அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம முதல்ல வந்து இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம பொடி பண்ணது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணிச்சுன்னா கொஞ்சம் நிறுத்திடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். முக்கால் பாகம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். மீதி வந்து மிச்சம் வச்சுருக்கேன் அப்படியே. இதை வந்து கொஞ்சம் லேசாக வேகணும், ரொம்ப நேரம் வேகக்கூடாது, லேசாக வேகணும். என்ன இப்படி கலர் வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும், காரம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதுமானது. ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தினுடைய அந்த பாதி அதான் பச்சை வாடை போயிருக்கும் அவ்வளோதான், ஆனால் அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு பளபளப்பான வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கடைசியாக இந்த மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து இறக்கிட போகிறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே நேரம் வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த டிஷ் ஆகிடும். பொதுவாக நம்ம வீடுங்களை நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னாக்க காய்கறி வாங்கிட்டு வரோம். அது காய்கறி தீர்ற டைம் வேறு காய்கறியே இல்லை, போக முடியல அப்படிங்கிறப்ப வீட்டில் காயே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வெந்தய குழம்பு செய்வோம். இந்த வெந்தய குழம்பு செய்கிறப்போ இது வந்து ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசை அதாவது நம்ம சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றதா இருந்தால் கூட எல்லாத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். அந்த வெந்தயத்தினுடைய டேஸ்ட்டும் அந்த வெள்ளத்தினுடைய ருசியும் இதுக்கு வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். அந்த புளியும் இந்த காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கொலஸ்ட்ராலை தராத உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே நேரம் கொலஸ்ட்ரால் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் அதிகமாக்காமல் நம்ம உடம்புல வந்து ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் தேவைன்னு பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இதுவும் வந்து உங்களுக்கு நல்லதே செய்யும் ஒரு குழம்பு. இப்போ அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. திக்காக இருக்கணும், ரொம்ப வந்து தண்ணீர் விட்டுருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீருக்க இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது நம்ம வந்து இதை வந்து பரிமாறலாம். பிரீமியர் வழங்கும் அரிசை நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி தானேங்க. இப்போ நம்ம பார்த்த ரெசிபிஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலுக்கு உகந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். கொலஸ்ட்ரால் வராமல் அதாவது கொலஸ்ட்ராலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகமாக்காத உணவு வகைகள் இது ரெண்டுமே. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். நெல்லிக்காய் தொகையலுக்கு முதல்ல வந்து நெல்லிக்காய் வேக வச்சது, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கி கொஞ்சம் கரகரப்பாக அது ஆனதுக்கப்புறமா இந்த வெந்தயம் பூண்டு சேர்த்து இடித்த பொடியை அதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதில் கலந்துடணும். வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். புளிக்கரைசலை வந்து தேவையான தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. அதோட உப்பு சேர்த்துக்கோங்க, வெள்ளத்தை சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துட்டு
ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறத முக்கால் பாகம் சேர்த்துருங்க. அது ரெண்டு கொதி வந்தால் போருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக அடுப்பை அணைக்கிறப்போ மீதி இருக்கிற பச்சையான வெங்காயத்தை சேர்த்து இறக்கிடணும். சமையலறை சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் கேட்குறது வந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க மேடம், எங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்குது, இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த கொலஸ்ட்ராலை பற்றி தனியாக எடுத்துக்கிட்டதுனால அதை பற்றி நான் படித்த பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போது நல்லதை செய்யும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ நம்ம உணவில் வந்து நிறையா இருக்குது. அதாவது குடம்புளி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த குடப்புளியும் வந்து நம்மளுக்கு வந்து கொழுப்பை வந்து உடலில் வந்து அதிகமாக்காது, அது வந்து நல்லதை செய்யும். அதே மாதிரி வந்து இன்னும் பல பட வெங்காயம், பூண்டு, அதை தவிர வந்து வெந்தயம், எள், பேர்க்கடலை, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நல்லதை செய்யும் உணவுகள் இருக்குது, அந்த உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து நம்மளுக்கு வந்து இதை என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான உணவுகளில் வந்து ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைருலினா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆல்கேங்க, அது வந்து சமையலில் யூஸ் பண்ண முடியாது, அது வந்து கிடைக்குது, அது வந்து ஒரு ஃபுட்டு தான். அதாவது முதல் இந்த உலகத்தில் உருவான அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாசி, அதாவது நல்ல தண்ணீர் பாசி, அந்த பாசி வந்து இப்போ பவுடர் ஃபார்மில் கிடைக்குதுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் அதெல்லாம் வந்து அதிகமாக்காத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம பல விதமாகவும் சேர்த்துக்கலாம், டேப்லெட் ஃபார்ம்லேயும் சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஜூஸ் செஞ்சீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், தக்காளி ஜூஸ், அந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி இதில் வந்து அது கொஞ்சமாக கலந்து சாப்பிட்லாம். பல விதமான உணவுகளில் பார்த்தீங்கன்னா வந்து கீரை சேர்க்கறதுல வந்து அது சேர்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரோடு சேர்கிறப்ப உங்களுக்கு கடைசியாக இறக்குனதுக்கப்புறம் சேர்க்கணுங்க, முதலையே சேர்க்காதுங்க. அப்போ வந்து அதனுடைய சுவை மாறாது, அதுக்குன்னு தனி சுவை கிடையாது, ஆனால் நிறம் வந்து உங்களுக்கு வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து சேர்த்துக்கணும். அல்ஃபா அல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வீட் கிராஸு, அல்ஃபா அல்ஃபா அந்த மாதிரி ஸ்ப்ரௌட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுவும் வந்து நல்லதே செய்யும். முளைக்கட்டின பயிர் வகைகளும் நல்லதே செய்யுங்க. இதில் வந்து அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது, அஸ்வகந்தாவும் வந்து கொழுப்பை குறைக்கும் உணவில் வந்து முதலிடம் வைக்குதுங்க. இந்த மாதிரி பலவிதமான நம்ம உணவுகள்லேருந்து நாட்டு மருந்துக்கள்லேருந்து நல்லதே செய்யும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான பல விதமான உணவுகள் இருக்குது. இதை பற்றி இன்னும் வர்றப்போ பலவிதமான நம்ம எபிசோடில் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன், சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு எழும் சந்தேகங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அதே மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராமை பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, அதுவும் நீங்கள் எழுதி அனுப்பலாங்க. அதுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. இமெயில் மூலமாகவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுடைய சந்தேகங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இமெயில் செய்ய வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் @jrnetwork.in. மீண்டும் பிரீமியர் வழங்கும் அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.